நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளை மூடுவது குறித்து ஆலோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது என ஆரம்ப சுகாதார தொற்றுநோய் மற்றும் கோவிட் நைன்டீன் நோய் காட்டுப்பாடுக்கான ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார் நாடு முழுவதிலும் உள்ள பாடசாலைகளை மூன்று வாரங்களுக்கு மூடுவது தொடர்பான யோசனை குறித்து ஆராயப்படுவதாக பெர்னாண்டோ புள்ளி தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி கோத்தபாய் ராஜபக்ஷ தலைமையில் இன்றைய தினம் இடம்பெறவுள்ள விசேட கூட்டத்தில் இந்த யோசனை முன்வைக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையில் கொரோனா தொற்று அதிகரித்துள்ளமையினால் பாடசாலைகளை மூடுமாறு இலங்கை அதிபர்கள் சங்கம் கல்வி அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தற்போதைய நிலைமையை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்ப தயங்குகின்றார்கள் என்றும் அந்த சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது